வருகின்ற 26-27 ஆகிய இரண்டு தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த இலக்கிய திருவிழாவிற்கான நடவடிக்கைகளாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது திருநெல்வேலி அதை சார்ந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களை எல்லாம் உள்ளடக்கி இந்த பொருணை இலக்கிய திருவிழா என்பது வருகின்ற இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது. 26-27 ஆகிய இரண்டு தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவினுடைய பிரதான நோக்கமாக 5 வகை நிலங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம், அது சார்ந்திருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களிலும் பள்ளி மாணவர்களுக்கு இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகள், ஒவ்வொரு திணையணி சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடாக இந்த திருவிழாக்களை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் இந்த இலக்கிய திருவிழா குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடமும் பொதுமக்களிடமும் ஏற்படுத்தக்கூடிய வகையில பெரிய மிகப்பெரிய அளவிலான இன்றைய தினம் ஒரு விழிப்புணர்வு பேரணி என்பது நடைபெற்றிருக்கிறது. அலங்கார ஊர்திகள் அணிவகுக்க ஒவ்வொரு திணையினுடைய அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பதற்கு ஏற்றாற்போல் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள், அந்த திணை சார்ந்து இருக்கக்கூடிய கலைநயத்துடன் கூடிய நடனங்களை மாணவிகள் மேற்கொண்டு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வருகின்ற 26-27 ஆகிய இரண்டு தேதிகளில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகள்ல மிக முக்கியமான அரசியல் அமைச்சர்கள், அதே போன்று திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்படியாக இந்த விழா என்பது நடத்துவதற்கு ஏதுவாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இந்த மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது.